வணக்கம் நேர்களே, காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். சுவிட்சர்லாந்தில் சாரதி அனுமதி பத்திர தடை நீக்கம் தொடர்பில் புதிய நடைமுறை. சுவிட்சர்லாந்தில் சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் புதிய நடைமுறை அறிமுகம் செய்யப்படவுள்ளது. சிறு குற்றங்களுக்காக சாரதி அனுமதி பத்திரம் தடை செய்யப்பட்டவர்கள் பணி நிமித்தம் வாகனங்களை செலுத்த அனுமதி வழங்கப்படவுள்ளது. என்ன குற்றத்திற்காக சாரதி அனுமதி பத்திரம் தடை செய்யப்பட்டது என்பதன் அடிப்படையில் இந்த அனுமதி வழங்கப்படவுள்ளது. பெரும் குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வாய்ப்பு செல்லுபடியாகாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் முதன்முறையாக சிறுவனுக்கு குரங்கம்மை தொற்று. பிரான்சில் முதன்முறையாக சிறுவன் ஒருவனுக்கு குரங்கம்மை தொற்று நோய் ஏற்பட்டுள்ளது. ஏல் டு பிரான்ஸ் மாகாணத்திற்குட்பட்ட ஆரம்ப பாடசாலை மாணவன் ஒருவனுக்கே குரங்கம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏல் டு பிரான்ஸ் பிராந்திய சுகாதாரத்துறை இந்த தகவலை வெளியிட்டுள்ள போதிலும் மேலதிக விவரங்களை அது வெளியிடவில்லை. பிரான்சில் 10 வயதுக்குட்பட்ட சிறுவன் ஒருவனுக்கு குரங்கம்மை தொற்று ஏற்படுவது இது முதல் முறையாகும். குறித்த மாணவன் பயிலும் பாடசாலையில் அவசர கால நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சக வகுப்பு மாணவர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் விமான நிலைய ஊழியர்களை சரமாரியாக தாக்கிய தம்பதி. லண்டன் விமான நிலையத்தில் உடைமைகளை சோதனை செய்வதில் தாமதம் செய்ததாக கூறி விமான நிலைய ஊழியர்களை சரமாரியாக தம்பதி தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானிய விமான நிலைய ஊழியர்களை தாக்கிய தம்பதியை போலீசார் கைது செய்தனர். பிரிஸ்டோலில் இருந்து அலிகாண்டே நகருக்கு செல்வதற்காக தம்பதி காத்திருந்த நிலையில் அவர்களது உடைமைகளை பரிசோதனை செய்வதில் விமான நிலைய ஊழியர்கள் காலதாமதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கணவர் திடீரென மனைவியை தள்ளிவிட்டு விமான நிலைய ஊழியர்கள் இருவர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திய நிலையில் அந்த காணொளி தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. சுவிஸில் தவிர்க்கப்பட்ட குண்டுவெடிப்பு. சுவிட்சர்லாந்தின் நகரம் ஒன்றில் இடம்பெற இருந்த குண்டு தாக்குதலை ஜெர்மன் போலீசார் தடுத்துள்ளனர். 24 வயதுடைய சுவிஸ் பிரஜைகளை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜெர்மனியில் இவர்கள் வெடிப்பொருட்களை கொள்வனவு செய்துள்ளனர். சுவிட்சர்லாந்தில் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளும் நோக்கில் இவர்கள் வெடிப்பொருட்களை கொள்வனவு செய்ததாக ஜெர்மன் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த 2 சுவிஸ் பிரஜைகள் தொடர்பில் ஜெர்மன் போலீசார் கண்காணிப்பினை தீவிரப்படுத்தியுள்ளமையினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யாவில் தங்க வேட்டையை ஆரம்பித்த மேற்குலக நாடுகள். ரஷ்யாவில் இருந்து தங்கம் இறக்குமதிக்கு தடை விதிக்க பல நாடுகள் தயாராகி வருகின்றன. அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகள் ரஷ்ய தங்கத்தின் மீது தடையை விதிக்க உள்ளன. இந்த நடவடிக்கையின் மூலம் ரஷ்யாவின் போர் இயந்திரத்தின் இதயம் தாக்கப்படலாம் என்று பிரித்தானியா தெரிவித்துள்ளது. 2021 மட்டும் ரஷ்யாவின் தங்க ஏற்றுமதியின் வருவாய் 12.6 பில்லியன் டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. உக்ரைன் படையெடுப்பிற்கு பின்னர் நாடுகள் விதித்த பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் ரஷ்யாவின் தங்க வருமானம் முக்கியமானது என பிரித்தானியா சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் ஜெர்மனியில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டின் போது ரஷ்யாவில் இருந்து தங்க இறக்குமதியை தடை செய்வதில் அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் கவனம் செலுத்தின. எனினும் மேற்குலக நாடுகளின் பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் ரஷ்யாவின் வருமானம் முன்னரை விட பல மடங்கு அதிகரித்துள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உக்ரைனிய தலைநகரின் பல இடங்களில் வெடிப்பு. உக்ரைன் தலைநகர் கீவை பல்வேறு வெடிப்பு சத்தங்கள் உலுக்கியுள்ளன. சுமார் 3 வாரங்களில் முதல் முறையாக அங்கு வெடிப்பு சம்பவங்கள் நேர்ந்துள்ளன. உள்ளூர் நேரப்படி நேற்று காலை 6:30 குறைந்தது 4 வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக தெரிவிக்கப்பட்டது. குறைந்தது 2 குடியிருப்பு கட்டிடங்கள் தாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அங்கிருந்து மக்களை வெளியேற்ற மருத்துவ குழுக்களும் அவசர கால குழுக்களும் அனுப்பப்பட்டுள்ளன. யாருக்கும் உயிர் சேதம் ஏற்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை. உக்ரைன் படைகள் கடுமையாக எதிர்த்து போராடியதால் கீவ் மீதான தாக்குதலை ரஷ்யா முன்னதாக கைவிட்டிருந்தது. அதற்கு பதிலாக கிழக்கிலும் தெற்கிலும் அது கூடுதல் கவனம் செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் பங்கீட்டு முறையில் எரிவாயு. ஜெர்மனிக்கு எரிபொருள் விநியோகத்தை ரஷ்யா குறைத்துவிட்டதால் அங்கு எரிவாயுவை பங்கீட்டு முறையில் வழங்க அந்த நாடு தயாராகி வருகிறது. உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யா மீது ஐரோப்பிய ஒன்றியம் கடுமையான பொருளாதார தடைகளை விதித்ததால் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கான எரிபொருள் விநியோகத்தை ரஷ்யா குறைத்தது. இதனால் எரிபொருள் தேவைக்கு ரஷ்யாவை சார்ந்துள்ள ஜெர்மனி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் வெடிப்பு சம்பவம், தீக்கிரையான வீடு. பிரித்தானியாவின் தலைநகர் லண்டனின் பேங்கிங்ஹாம்
கிங்ஸ்டன்டின் பகுதியில் உள்ள வீட்டில் பயங்கர சத்தத்துடன் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதனால் வீடொன்றில் தீ விபத்து ஏற்பட்டமையினால் அருகில் உள்ள வீடுகளுக்கும் பரவியுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் பற்றி எரிந்த தீயை நீண்ட போராட்டத்துக்கு பின்னர் அணைத்தனர். எனினும் விபத்தினால் ஒரு வீடு முழுவதும் எரிந்து தீக்கிரையானது. மேலும் அருகில் இருந்த 5 வீடுகளும் தீ விபத்தால் பாதிப்புக்குள்ளானது. இந்த தீ விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டது.